நல்ல காலம் பறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பறக்க போகுது. சுபமங்கலம் நடக்க போகுது. ஒரு கோயிலுக்கு பக்கத்துல நீர் நிறைஞ்ச பகுதியில் இருந்து இந்த வீட்டு இளவரசனுக்கு ஒரு மகாலட்சுமி வர போறா. அப்படி வரலனா கெட்டது நடந்தே ஆகணும்னு இந்த ஜக்கம்மா சொல்றா. மொத்தத்துல இந்த வீட்டுல ஒரு கொட்டகை போடணும். பந்தி பரிமாறணும்னு இருக்கு. நடக்க போறது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா, அது இந்த வீட்டம்மா கையில தான் இருக்குன்னு இந்த ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பறக்குது. என்ன ஆறு வழியக்கா நேத்து ராத்திரி குடுகுடுப்புக்காரி சீக்கிரம் வீட்டுல நல்லது நடக்கணும் இல்லன்னா கெட்டது நடந்துரும் சொன்ன மாதிரில இருந்துச்சு. என் வீட்டுல என்ன நடக்கணும் ஒட்டு கட்டியாக்கும். ஆமா, யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒட்டு கட்டி தலையிறத என் வேலையாக்கும். நாங்க ஒண்ணும் அந்த பரம்பரையில பறக்கல. அப்படியே காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்துச்சு. நல்லது நடக்கும்னா கல்யாணம், கெட்டது நடக்கும்னா என் கருமாதி. வணக்கம் சாமி. அஞ்சாம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சந்திரன், கிருஷ்ணர் ஜாதகம். எப்பவும் பொண்ணுங்க இருக்கிற இடத்துல தான் இவன் இருப்பான். இல்லைங்க சாமி, அவன் இருக்கிற இடத்துல தான் எப்பவும் பொண்ணுங்க இருப்பாங்க. நாங்க தண்ணி தராத ஊர்ல இருந்தெல்லாம் தக்காளி வாங்குறது இல்ல. நல்ல தமிழ்நாடு தக்காளிய தரேன், வாங்கிக்கோக்கா. டேய், ஓபனிங் பிரச்சனை பண்ணாத, வியாபாரத்தை பாரு. வாங்கமா. யாருமா அது? தக்காளி. கலப்பு இல்லாத சவுப்பு தக்காளி, கலப்பு இல்லாத சிரிப்பு தக்காளி. தக்காளி. தம்பியால வேலை பார்க்காம இருக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரே வேலையும் பார்க்க முடியாது. போரடிக்கும் பாரு. கெட்டு போனது கூட வித்து குடுற கெட்டிக்காரத்தனா இருக்கு. ஆமாமா, மீன் விக்கல. மாப்பு மூஞ்சா தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி பேப்பரை கூட விடாம படிப்பானா பாருங்களேன். குளிர்ச்சியா, கவர்ச்சியா, ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா நீ மலையாள பேப்பர் தான்டா படிக்கணும். டெய்லியும் எல்லா லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிற, ஒட்டு மொத்தமா என்னதான் சொல்ல வராங்க? ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி அவன் அவன் கிரியேட்டிவிட்டியை காமிச்சிருக்கானுங்க. வெரைட்டி ஒன்றும் இல்லையா? நம்ம 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பில் படித்ததெல்லாம் சேர்த்து தொகுத்து 8 மணி நேரம் லேட்டாக கொடுத்துருக்கானுங்க. நடா, அது பத்திரிக்கை தான் முன்னெல்லாம் நமக்கு நியூஸ் கொடுக்கும், இப்போ நம்ம தான் முதல்ல பத்திரிக்கை நியூஸ் கொடுக்குற மாதிரி. வேர் இஸ் த கண்ட்ரி? சிக்கனத்தில் கெட்டி. ஆமாம்மா, கையை கூட யாருக்கிட்டையும் நீட்ட மாட்டேன். தம்பி சௌக்கியமா? கையெல்லாம் கொடுக்கறது இல்லைண்ண, பவர் போயிடும். சௌக்கியமா? வியாபாரம் எப்படி இருக்கு? உங்களுக்கு விசாரிக்க தெரியல. போட. திறமை மட்டும் இல்லை, தைரியத்துல நான் கமலஹாசனோட மோசமானது. என்னடா சொல்றேன்? தைரியத்துல எனக்கு நகம் போச்சுன்னா உனக்கு கையே போகண்டா. ஆமா, கட்டா இப்படியெல்லாம் பேச சொல்லும், சுத்தமும் சொல்லுமே. சுத்துறான் 3 வருஷமா ஒரே பொண்ணு பின்னாடி சுத்துறியான்.
எனக்கு மூஞ்சியை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, தயவு செஞ்சு போயிடு. ஒரு நிமிஷம், என்ன பார்த்தா வெறுப்பா தானே இருக்கு, அருவருப்பா இல்ல. அப்பப்போ எங்க வீட்டுல எல்லாம் என்னைய பார்த்தா அருவருப்பா இருக்குன்றாங்க, அதுக்கே நாங்களாம் ரன் ஆயிட்டு இருக்கோம். சாமி கல்யாணம் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை இருக்கும், ஆனா இவனுக்கு பிரச்சனைக்குள்ளதான் கல்யாணமே இருக்கும். ஐயோ, இதனால ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்குமா? இருக்கு, நிறைய இருக்கு, கொஞ்சம் பார்த்துதான் புலங்கணும். அதுவும் 3 மாசம் வரைக்கும் தான் மாலக்கிறகு நடக்குது, அதை தாண்டினா கல்யாணம் ஆக 6 வருஷம் ஆகும். அப்ப 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணுமா? ஆமா. காயத்ரி, 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 ஒரே நிமிஷம் காயத்ரி, காயத்ரி, தளபதி காயத்ரி, எங்கள் தளபதி காயத்ரி, நில்லு ப்ளீஸ். காயத்ரி ஆமா மாப்ள, அவன் பின்னாடி அவனை ஃபாலோ பண்றான். ஆமா, நீ முரடா சொல்றது, இந்த பசங்கட்ட ஒரு நல்ல மூஞ்சி பின்னாடி சுத்துங்கடா, நான் கேக்குறானுங்களா இவனுக்கு? காயத்ரி நில்லு, ஸ்டாப் இட். ஏய் செல்லாக்குட்டி நில்றி. என்ன காயத்ரி சாபத்ரி, எவ்வளவு நாளா அவ பின்னாடி சுத்துற? 3 மாசமா? 3 மாசம் இல்ல, 3 வருஷமா அவ பின்னாடி லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கேன். ஒரு ஆங்கில புத்தாண்டனைக்கு அவளை பார்த்தேன், தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லி சிரிச்சேன், அவ பேசாம போயிட்டு மறுநாள் வந்து ஹாப்பி மாட்டு பொங்கல்னு வாழ்த்து சொன்னான். அன்னைக்கு என் நண்பனுக்கு பிறந்த நாள் April 1, நான் உனைய லவ் பண்ணலன்னு அவன் ஃபூல் ஆக்கினான். என் ஃப்ரெண்டு ஓமகுண்ட என்னைய திட்டி அவளை பிரேக்கப் பண்ண சொன்னான். நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். என்ன அவளை இல்ல, ஒரு லவர் கூட பிரேக்கப் பண்றதை விட ஒரு ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆறுதான் வொர்ஸ்ட் ஃபீலிங். சரி, இனி அவங்க கிட்ட சாரி கேட்ட அன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்புல நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 1 வாரம் என்னால முடியல, எவ்வளவு ஈஸியா உள்ள போனோம், என்னால வெளில வர முடியல. அன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு, திரும்ப அவகிட்ட போனேன், கோவப்பட்டான். கோவப்படு, ஆனா வெறுக்காதன் டைலாக் எல்லாம் பேசினேன், மச்சான் கூட சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தொழிலாளர் தினம், ரம்ஜான், சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயக சதுர்த்தி, மொகரம், வைகுண்ட ஏகாதசி, காந்தி ஜெயந்தி, ஓயா செத்த நாள், எல்லாத்துக்கும் வார்த்தை சொல்றேன்டா. ஏன்டா இவ்வளவு டைலாக் பேச வைக்கிறீங்க? ஏன், தீபாவளி, மிலாடி நபி, கிறிஸ்மஸ், நல்லா இருக்காடா? நல்லா இல்ல. அதனால தான் இத்தனை இட்லி திங்கறியாக்கு? பசி ருசி அறியாது. போய் ஜாதகம் பாத்தியாக்கோ? ஆமா பார்த்தேன். ஜாதகம் பார்த்துட்டு 3 மாசத்துக்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலனா அடுத்த 6 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஊர் பூரா டமராஷ் திரியறியாக்கோ? ஆமா சொல்றேன். அது நீ ஏன் தான முதல்ல சொல்லிருக்கணும்? இப்ப பேர் 6 நாள் வேஸ்டா போச்சு, இன்னும் 2 மாசம் 24 நாள் தான இருக்கு. அவனுங்களே எனக்கு தெரியாது.
வாடைங்க இவளை என்ன கேள்ற இவனா ஏய் அவன் இவனா கள்ளத்து வாய் மேல அடிச்சிருவான் போடா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என் பையனை லவ் பண்றியா இல்லையா நான் இவனையும் லவ் பண்ணல வேற எவனையும் லவ் பண்ணல சரி விடுமா நீ லவ்வே பண்ண வேண்டாம் அந்த கர்மம்லாம் நமக்கு எதுக்கு அதுக்கெல்லாம் இப்ப டைமும் இல்ல நேரா கல்யாணம் வச்சுக்கலாம் கல்யாணமா இவ்ளோ நேரமா நான் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன் நீ எல்லாம் ஒரு அம்மாவா இல்ல பொம்பளை புரோக்கரா அட தூ இப்பலாம் பேசாத காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி இப்பலாம் பேசாத காயத்ரி என்னடா பிச்சை எடுக்கற அவ என்ன புரோக்கர்னு காரி துப்புறா நீ அத விட்டு இப்பலாம் பேசாத காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி அம்மா பாவம் காயத்ரி காயத்ரி அம்மா ஓடி வாடி காயத்ரி போறேன் அம்மா அம்மா போறேன் ஐயோ ஐயோ நீ என்னடா காயத்ரி நீ ஏவுடியா போயா கதவு திறமா போடா நான் தூக்கு மாட்ட சாவறடா அம்மா வெல்லவ அம்மா இது நம்ம வீடலமா அம்மா ஒரு பொட்டச்சி உன் கண்ணு முன்னாடி என்ன காரி துப்புறா அவள் செவட சேர்த்து அரையற துட்டுப்பே இனிமே நான் உத்தரவாட இருக்க மாட்டேடா நான் பாக்குறேன் ஏண்டா என் உயிரை வாங்கி தொலைற ஏதோ பண்ணிச்சு நினைக்கிறேன் ஏய் கேள்வி தள்ளி எல்லாம் ஓடுங்க ஒட்டிட வேண்டியதான் உனக்காக நான் ஆசிக்கிறேன் அடுக்க முடியல அது என்டர்டைன்மென்ட் இதான் மாசத்துக்கு ரெண்டு முறை பண்ணோம் அது சொந்தக்கார வீட்ல தான் பண்ணோம் உன் வீட்ல பண்ணிருக்கு லக்கிடா நீ தம்பி நம்ம கோச்சிட்டு ஓடுது டேய் அந்த ஓட்டம் வேற லீடு நைட் தான் தெரியும் என்ன லீடு தம்பி அப்படியே வெச்சல செவுல பிச்சிக்கோ நோண்டி நோண்டி கேள்வி கேட்டேன் அம்மா சின்னம்மா